ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி குருப்யஸ்தத்குருப்யஸ்ச நமோ வாக்மதீமஹே வ்ருணீமஹே ச தத்ராத்யௌ தம்பதி ஜகதாம் பதி நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வ்யாஸம் ததோ ஜயமுதீரயேத் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வ விக்னோபசாந்தயே யஸ்ய த்விரத வக்த்ராத்யாஹ் பாரிஷத்யாஹ் பரஸ்ஸதம் விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்ஸேனம் தமாஸ்ரயே வ்யாஸம் வசிஷ்டநத்தாரம் சக்தே பௌத்ரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம் வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணவே நமோ வை ப்ரஹ்மநிதயே வாசிஷ்டாய நமோ நம அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே சதைகரூபரூபாய விஷ்ணவே சர்வஜிஷ்ணவே யஸ்ய ஸ்மரண மாத்ரேண ஜன்ம சம்சார பந்தனாத் விமுச்சதே நமஸ்தஸ்மை விஷ்ணவே ப்ரபவிஷ்ணவே ஹரத்யகமசேஷம் யோ ஹரிதித்தபிசம்ஸ்துதஹ அசேஷாக்ரஹரம் விஷ்ணும் ஹரிவர்ணம் ஹரிம் நுமஹ. உத்தமமான ஸ்ரீ விஷ்ணு தர்ம மகாபுராணத்திலே இப்பொழுது 95வது அத்தியாயம் பார்க்கணும். 95வது அத்தியாயமும் 96வது அத்தியாயமுமாக ரெண்டு அத்தியாயங்கள் பாப பிரணாசனஸ்தவஹா அப்படிங்கிற தலைப்பில் இருக்கு. பாபத்தை போக்கவல்ல, பாபத்தை அழிக்கவல்ல ஸ்தவம் ஸ்தோத்திரம் அப்படின்னு அர்த்தம். பொதுவாக பாபமே இல்லாமல் ஒரு பாபமே செய்யாமல் இருக்கேன் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. எத்தனையோ பாபங்கள் மனுஷனுக்கு சம்பவிச்சு கொண்டுதான் இருக்கும். கூடி வரைக்கும் நாம் கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறோம். மகான்கள்லாம் பெரிய அளவில் கட்டுப்படுத்தின்னு இருக்கா. அப்போ சில பாபங்களுக்கெல்லாம் பிராயச்சித்தம் சாஸ்திரத்திலே இருக்கு. ஆனாலும் கூட நம்மையும் மீறி நடக்கிற பாபங்கள் நிறையா இருக்கு. நம்மையும் மீறி அப்படின்னா அவன் தெரிஞ்சு செஞ்சாலுமே நம்மளால் தெரிஞ்சு செய்யாமல் இருக்க முடியல. ஒரு சின்ன உதாரணம் அப்படின்னு எடுத்தோம்னா, பொய் சொல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அது எவ்வளவு நாள் முடியும் அப்படின்னு தெரியல. ஏதாவது காரணத்தினா ஏதாவது சின்ன பொய் எல்லாம் சொல்ல வேண்டி வந்துடுறது. இப்படி எல்லாம் இருக்கும்போது பாபத்துக்கு பலனாக தண்டனை நரகாதிகள் உண்டுன்னும் போது அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்கு. பாபத்தை மனுஷன் வந்து தவிர்க்க முடியாத ஒரு நிலை அப்படின்னு ஒன்று இருக்கு. இதற்கெல்லாம் வந்து சதானீகர் என்ன கேள்வி கேட்கிறார், சௌனகர் என்ன பதில் சொல்றார் அப்படிங்கிறத இந்த ரெண்டு அத்தியாயத்துல நம்ம பார்க்க போறோம். பாப பிரணாசனஸ்தவஹா அப்படின்னு பெயர், பாப பிரணாசன ஸ்தோத்திரம்னு அர்த்தம். இத மகான்கள் வந்து சொல்றதாக அனுசந்தானத்துல வச்சிருந்தார்கள். சமீபத்துல கூட அடியன் மூலமாகவே இந்த ஸ்தவத்தை பத்தி மாத்திரம் தனியா ஒரு புஸ்தகம் ஒண்ணு போட வேண்டி வந்தது. அப்ப போட்டார்கள் ஒரு 10 வருஷம் முன்னாடியாக. இதுல ரெண்டு அத்தியாயம் இருக்கு, ஒன்னு ஒன்னாக பார்ப்போம். முதல்ல சதா அநேக உவாச்ச பகவன் சஞ்சலம் சித்தம் மனுஷியானாம் அகர்நிசம் விஷயா சங்கதுர்துஷ்டம் பாபாய இவ பிரவர்த்ததே. சதானிகர் கேள்வி கேட்கிறார் சௌனக பகவான் கிட்ட, பகவானே மனசு ரொம்ப சஞ்சலமா இருக்கு மனுஷர்களுக்கு. பகலானாலும் சரி ராத்திரி ஆனாலும் சரி இந்த மனசுக்கு ஓய்வு அப்படிங்கிறது கிடையாது. பொதுவாக ஏதோ இந்திரியங்கள்லாம் ஓய்வு எடுத்துக்கலாமே தவிர தூக்க சமயத்துல வேணா மனசுக்கு ஓய்வு வந்திருக்கு. அது தவிர மற்ற சமயம்லாம் கண்ணை முடிந்தா கண்ணுக்கு ஓய்வு வந்துடும், காதை முடிந்தா காதுக்கு ஓய்வு வந்துடும். மனசை முடிக்கிறேன் மனசுக்கு ஓய்வு அப்படிங்கிறது கிடையாது, தூங்கினாதான் உண்டு. இருக்கிற காலத்துல மனசு வந்து எப்பவுமே சஞ்சலமாக இருந்துருக்கு. சஞ்சலம் சித்தம் காபேயம் விடாத மனசு அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிப்பார். குரங்கு இப்படி கிழக்கு கிளத்தாகவும் அந்த மாதிரி இங்கிருந்து அங்க அங்கிருந்து அங்கன்னு பல விஷயங்கள்ல ஈடுபட்டுருக்கு மனசு. இந்த மனசோட தொந்தரவு பொறுக்க முடியல. ஏன்னு கேட்டா பாபம் அதிகமா இருது. மனசு மேல மேல பிரவர்த்திக்கு தானே பாபம் அதிகமா இருது. கண்ணை முடிந்து ஒரு கொஞ்ச நாள் உட்காந்துருக்கா மாதிரியாக
மனசை முடிந்து கொஞ்ச நேரம் உட்காந்துக்கலாம் அப்படின்னு இருந்தா பரவாயில்லையே, அது நடக்கலையே அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. மௌனேன வாச்சிகம் பாபம் பும்பிஹி பிரம்மன் நிவர்த்தியதே சாரீரம் அபி அகரணாத் சுனிவர்த்தியம் மதும் மம. பாபங்கள்ல மூணு விதம், வாக்கினாலே செய்யக்கூடிய பாபங்கள், சரீரத்தினாலே செய்யக்கூடிய பாபங்கள், மனசினாலே செய்யக்கூடிய பாபங்கள். கரணத்திரயம், வாக்கு மனசு சரீரம் தெரியும் நமக்கு. மூணு நாளே நமக்கு பாபங்கள்லாம் சம்பவிக்கும். வாக்கினாலே நாம் வந்து பருஷ வாக்குகளை பேசுவது, அப்புறம் கோபித்து கொண்டு வாக்குகளை எல்லாம் பேசுவது, நிந்தாபரமான வாக்குகளை பேசுவது, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் வாக்குனாலே. சரீரத்தினாலே பரஹிம்சா முதலானதெல்லாம், மனசினாலே கெட்டதை எல்லாம் நினைத்தல் முதலானதெல்லாம் வந்துட்டு இருக்கு. இதுல இப்ப என்ன கேட்கறேன்னு கேட்டேன்னா, பகவானே வாக்குனாலே வரக்கூடிய பாபத்தை தடுத்து விடலாம் போல இருக்கு. ஏன்னா மௌனேன, மௌனம் இருந்தாலே போறோம். வாச்சிக்கம் பாபம், வாக்கினாலே வரக்கூடிய பாபத்தை குறைக்கிறதுக்கு பெரியவாள்லாம் மௌனம் வச்சுட்டு இருக்கா, அதிகமா பேச மாட்டான். பேசினா தானே பாப்பம் வருது. ரொம்ப பெரிய பெரிய மகான்கள்லாம் நான் பார்த்துருக்கேன், அவள அதிகமா பேசவே மாட்டான். ஏதாவது பாடம் சொல்லணும், ஏதாவது சந்தேகத்தை பதில் சொல்லணும் பேசுவாளே தவிர, வேற மம்பளிப்போ ஒருத்தரை பத்தி இன்னொருத்த கிட்ட சொல்றதோ அதெல்லாம் கிட்டயே நெருங்க விட மாட்டான். நாம பேசினா கூட கேட்க மாட்டான். அப்படி எவ்வளவு பேச்சை குறைக்கிறோமோ அவ்வளவு நல்லது. அந்த ரீதியில மௌனத்தை நாம் வைத்துக் கொண்டோமானால் வாக்குனாலே வரக்கூடிய பாவம் குறையும், அது நமக்கு சாத்தியம்தான். சரீரம் அப்படி சரீரத்தினாலே வரக்கூடிய பாபம்னா அகரணா, அது செய்யாம இருந்தா போறோம் பாபத்தை. ஏன்னா சரீரத்தினாலே இன்னொருத்தரை அடித்தல் துன்புறுத்தல் இதெல்லாம் தானே, அதெல்லாம் செய்யாம இருந்தாலே சரீரத்தினாலே வரக்கூடிய பாபம் இல்லாத போயிடும், அதுவும் ஓரளவு சாத்தியம். என்ன எது முடியல அப்படின்னு கேட்டா, எத்து ஏதது மானசம் பாபம் மனுஷ்யைஹி தன் மகாமதே துர்நிவர்த்தியவகம் மன்னே சஞ்சலம் ஹிமனோயதா. இந்த மனசினாலே வரக்கூடிய பாபம் இருக்கும் இல்லையோ, அதைதான் தடுக்க முடிய மாட்டேங்கிறது. ஏன்னா வாக்குக்கு மௌனம் இருந்துடலாம், சரீரத்தில் கையை கட்டின்னு உட்காரலாம், கையை கட்டின் காலை கட்டின்னு உட்காருங்கிற அழியோ, அதான் அதுக்குதான் கையை கட்டினா எதுவும் செய்யாம இருக்கும். ஆனா மனசு இங்க அங்க அங்க இங்க அலபாயிருது, அதை தடுத்து நிறுத்த முடியல. கையை கட்டி போடுற மாதிரி மனசை கட்டி போட முடியுமா, காலை கட்டி போடுற மாதிரி மனசை கட்டி போட முடியுமா, வாக்கை கட்டி போடுற மாதிரி மனசை கட்டி போடுவோம். வாக்குல ஒரு சில சமயம் வாயில ஏதாவது பிளாஸ்டிக் ஊட்டிக்கிற வேடிக்கையா இருக்கும், அந்த மாதிரி மனசுக்கு ஏதாவது யாராவது ஊட்டினா பரவாயில்லையோ அப்படின்னு தோன்றது. ஏன்னா சஞ்சனமா இருக்க விட போயிண்டே இருக்கு. ததகம் சுரோத்து மிச்சாமி மனுஷ்யை துர் விசிந்திதையே எத் ஸ்மர்த்தவியஞ்ச ஜப்பியஞ்ச மானசாக பிரசாந்தையே. அதனால இதுதான் சந்தேகமா கேட்கிறேன், மனுஷன் வந்து துர்விசிந்திதம், கெட்ட எண்ணங்கள்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு, இன்னொருத்த கஷ்டப்படட்டுமே முதலான எண்ணங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் போகணும்னா மனசினாலே எதை ஸ்மரிக்கணும், வாக்கினாலே எதை பேசணும், அதை பத்தி எடுத்து சொல்லணும் அப்படின்னு கேட்கிற. சௌனகோவாச்சுக்தோயம் அனுப்பிரஸ்னா சாத்திய தத்பவதோதிதம் சஞ்சலத்வாத்தி சித்தா நாம் மானசம் பகுபாதகம். சவுனகர் அது கேள்வியை கொண்டாடுற உம்ம மாதிரி இருக்கா தான் இந்த கேள்வியை கேட்க முடியும். ஏன்னா இவ்வளவு தீர்க்கமா சிந்திச்சு கேட்டிருக்க, மனசை கட்டுப்படுத்த முடியல, மனசினாலே வரக்கூடிய பாபங்கள். நம்ம ஒருத்தரை வாக்குனாலே அடிக்கல, அதாவது கையினாலே அடிக்கல, வாக்குனாலே தப்பா பேசல, ஆனா சிதை மனசினால அவர் படட்டும், அவர் துஷ்டப்படட்டும், அவர் வந்து ஹிம்சப்படட்டும் அப்படின்லாம் நினைக்கிறோம். அப்ப மனசுனாலே பாப்பம் வந்துடுறது அதுல. அதனால சஞ்சலத்வாது மனசுல பகு பாதகம், மனசுல நிறைய பாபம் வரும், ஏன்னா மனசு சஞ்சலம், அது வாஸ்தவம் தான். பூமௌ திருணம் அசங்கியாத்தம் யதாச்சு திவி தாரகாக ததா பாபம் அசங்கேயம் சேதசா கிரியதே துயது. பூமியில இருக்கிற புல்லு எத்தனை புல்லு இருக்கு அப்படின்னு எண்ண முடியாது, ஆகாசத்துல எத்தனை நட்சத்திரம் இருக்குன்னு எண்ண முடியாது. அந்த மாதிரி ஒவ்வொரு மனுஷனுடைய மனசுலையும் எத்தனை பாபம் இருக்குன்னு எண்ண முடியாது அப்படின்னு விட்டார். பரதார பரத்ரவிய பரஹிம்சா சுமானசம் அகர்நிசம் மனுஷியானாம் சாதத்தியன பிரவர்த்ததே. எத்தனையோ பெண்கள் கிட்ட மனசு ஈடுபடுறது, இவள் அழகா இருக்காளே அப்படிலாம் ஈடுபடுறது, ஒரு நினைப்பு வந்தா கூட அதுவே கூட ஒரு தோஷம் ஆயிடுறது. பரத்ரவியம், இன்னொருத்தருடைய திரவியங்களை எல்லாம் பார்த்தா மனசு ஆசைப்படுறது. அது எப்படி ஆசைப்படலாம், அவர் திரவியத்தை ஆசைப்பட்டாலே தப்பாச்சே, எடுக்கல முதலே சொன்ன மாதிரி கையால எடுக்கல, ஆனா
மானசமான ஒரு திருட்டு அப்படி ஒண்ணு நடக்கிறது. மனசாலே இது நம்ம மாத்தல இருந்தா இவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு தோணித்தனா அப்ப மனசுனாலே ஒரு திருட்டு. அதே மாதிரி பரஹிம்சா, இன்னொருத்தர் கஷ்டப்படட்டும் அப்படின்னு மனசுனால நினைக்கிறான், வெளியில பேசச்ச நான் அவருக்கு அவர் கஷ்டமே படக்கூடாதுன்னு சொல்றேன், தவிர மனசுக்குள்ள படுவாய் கொஞ்சம் கஷ்டப்படட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள்லாம் வரும். அப்போ இந்த மாதிரி பார்த்தானா மனசுல எத்தனையோ பாவங்கள் இருக்கு. அகர்நிஷம் டார் இல்ல அல்லும் பகலுமாக எப்பொழுதும் மனசுல ஏதாவது இந்த மாதிரி தப்புகள் நடந்துட்டேதான் இருக்கு. யத்யஸ்ய உபசமோராஜன்னு புவின கிரியத்தே நிபிகி தன் ஆஸ்தி நரகோத்தாரோ வருஷகோடி சதைரபி. இந்த மானசமான பாபங்கள் தொலையத்துக்கு ஏதாவது வழி கண்டுபிடிச்சாலே தவிர நரகத்திலேயும் தப்புக்க முடியாதுன்னுட்டான். ஏன்னா பாப்பனை எப்ப பாபத்துக்கு தண்டனை உண்டோ அதுவும் மானசமான பாபங்களுக்கு தண்டனை உண்டுன்னே ஸ்பஷ்டமாவே சொல்லியிருக்கு. அப்ப இந்த பாபத்துக்கெல்லாம் தண்டனை அனுபவிச்சிருந்தான்னா ஒவ்வொரு நாளும் மனசுல இவ்வளோ இவ்வளோ தப்பு பண்றான், எத்தனை எத்தனை மானசமான பாபம் வந்து சேருது, எல்லாத்துக்கும் ஒரு தண்டனை அனுபவிச்சா நரகத்திலே உட்கார வேண்டியதுதான். ததஸ்ய பிரசமாயாலம் பிராயச்சித்தம் நராதிப சுனுஷ்வ ஏன சித்தோத்தம் சத்ய பாபம் விபோகதி. அதனால இந்த மனசுனாலே கெட்டதை சிந்தித்தல்னு ஒரு பாபம் இருக்கு இல்லையோ. சில பேர் ஒண்ணுமில்லாத விஷயத்துக்கெல்லாம் ஆசைப்படுவா மனசுனாலே, கூட அசாஸ்திரியமான விஷயங்கள்லாம் மனசுனாலே ஆசைப்படுவா, இது இது சாட்டா இப்படி இருக்கும், அது சாட்டா இப்படி இருக்கும், நமக்கு தான் கொடுத்து வைக்கல அப்படிலாம் நினைப்பா. இது எல்லாம் போறதுக்காக ஒரு பிராயச்சித்தம் ஒண்ணு சொல்றேன், சிறுனுஷ்வ அதை கேளு, மனசுனாலே வரக்கூடிய பாபங்கள்லாம் போகும். என்ன அப்படின்னு கேட்டா அதான் அந்த ஒரு ஸ்தோத்திரம், ஒரு ஸ்தோத்திரம் ஒண்ணு ஆரம்பிக்கிறேன், அதுதான் பாப பிரணாசன ஸ்தவஹா அப்படின்னு பகவானை குறிச்சு. ஓம் நமோ வாசுதேவாய புருஷாய மகாத்மனே ஹிரண்ய ரேதசே சிந்திய ஸ்வரூபாய அதிவேதசே அப்படின்னு ஸ்தோத்திரம் ஆரம்பம். பகவான குறிச்சு ஸ்தோத்திரம் பண்ணணும், சகல பாபங்களையும் போக்கடிக்கக்கூடியவன் பகவான் தான், அதுல எனக்கு சந்தேகம் இல்லை எல்லாருக்குமே. அதனால பகவத் ஸ்துதி பண்ணி அதன் மூலமா மானச பாபங்களை குறைச்சிக்க முடியுமே தவிர வேற வழி கிடையாது. அதனால ஓம் நமோ வாசுதேவாயான்னு ஆரம்பிச்சு ஸ்தோத்திரம். விஷ்ணவே ஜிஷ்ணவே நித்யம் சாந்தாய அனகரூபினே சர்வஸ்தித்யந்தகரண விரதினே பீதவாசசே. விஷ்ணு ஜிஷ்ணு என்றும் எப்பொழுதும் சாந்தமாயும் தோஷம் இல்லாமையும் இருக்கக்கூடியவன், உலகத்தை சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்கள்லாம் செய்யக்கூடியவன், பீதாம்பரதாரியாக இருக்கக்கூடியவன், நாராயணாய விஸ்வாய விஸ்வேசாய ஈஸ்வராய ச நம கமல கிஞ்சல்க சுவர்ண முகுட்டாய ச. பகவான் நாராயணன் நல்ல சுவர்ணமயமான கிரீடம் முதலானதெல்லாம் தரிச்சிந்து ஆச்சரியமாக இருக்கக்கூடியவன், கேசவாய அதிசூக்ஷ்மாய பிரம்மமூர்த்தி மதே நம நம பரம கல்யாண கல்யாணாய ஆத்மயோனையே ஜனார்தனாய தேவாய ஸ்ரீதராய சுமேததே மகாத்மனே வரேண்யாய நம பங்கஜநாபையே. பங்கஜநாபினா பத்மநாபன் அர்த்தம். மாதிரி பகவானுடைய திருநாமங்கள் குறிப்பா நம பரம கல்யாண கல்யாணாய அப்படின்னா பவித்ரானாம் பவித்ரனியோ மங்களானாஞ்ச மங்களம் சொன்ன மாதிரி மங்களங்களுக்கெல்லாம் மங்களமாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அவனுடைய திருநாமங்கள்லாம் இப்ப நம்ம பார்த்தோம். ஸ்மிருத மாத்ராகாதாய கிருஷ்ணாய அக்லிஷ்ட கர்மணே நமோ நதாய நம்ரேஷைஹி அசேஷைஹி வாசவாதிபிஹி. ஸ்மிருத மாத்திர அகநாசாய, நினைச்சாலே பாவத்தை போக்கடிக்கக்கூடியவன். அப்புறம் தேவர்கள் எல்லாம் இந்திரன் முதலான தேவர்கள் எல்லாரும் வணங்கப்படக்கூடியவன். நமோ மாயாவினே துப்பியம் ஹரையே ஹரி மேததே ஹிரண்ய கர்ப்பகர்பாய ஜகவதா காரணாத்மனே. ஹிரண்ய கர்ப்பனான பிரம்மாவுக்கையும் சிருஷ்டிச்சவன் மாயாவி. துப்பியம் ஹரையே ஹரிமேததே கோவிந்தாய ஆதிபூதாய சத்வாதீனாம் மகாத்மனே மனோபூதாத்மபூதாய ஆத்மனே பரமாத்மனே. அச்சுதாய நமோ நித்யம் அனந்தாய நமோ நம தாமோதராய சுச்சையே யஜ்னேசாய நமோ நம நமோ மாயாபட்டச்சன்ன ஜகத்தாம்பே தாம்னே மகாத்மனே கிருஷிகேசாய சேஷாய சர்வபூதாத்மரூபினே. உலகத்துல எல்லா இடத்துலயும் இருக்கான், ஆனா எங்கேயும் தெரிய மாட்டாதவனா இருக்கான் எம்பெருமான். அப்போ அவனுக்கு கிருஷிகேசாய ச ஈசாய சர்வேஸ்வரனா இருக்கக்கூடிய அவனுக்கு நமஹா. தயாளவே நமோ நித்யம்
கபிலாய சுமேததே சம்சார சாகரோத்தார ஞானபோ தப்பிரதாயினே கபிலர் வந்து அவதாரம் பண்ணி சாங்கிய மதத்தை பிரவர்த்தனம் பண்ணார் அப்படின்னு இருக்கு. அதனால அவருக்கு இந்த ஸ்லோகம், ஏன்னா பகவானுடைய அவதாரம் அவர். நமோ மாயாபட்ட அகுண்ட மதையே தாத்ரே சர்க்கஸ்தித்யந்த கர்மணி கராள சௌமிய ரூபாய வைகுண்டாய நமோ நம. ஒரு பக்கம் பார்த்தா பயங்கர ரூபம் எடுத்து சம்ஹாரம் பண்ணக்கூடியவர், இன்னொரு பக்கம் பார்த்தா சௌமியமான ரூபம் எடுத்து ஜெகத் சிருஷ்டி ரக்ஷணம் எல்லாம் பண்ணக்கூடியவர். அப்படிப்பட்ட பெருமானுக்கு நம. யதாஹி வாசுதேவேதி புரோக்தே நஷ்யதி பாதகம் ததா விலயமபேது மமைதத் துர்விசிந்திதம். வாசுதேவன் சொன்னாலே பாபங்கள் போகும்னு சொல்றாளே, அப்போ என்னுடைய மனசுல இருக்கக்கூடிய பாபங்களும் போகணுமேன்னு பிரார்த்திக்கிறேன். யதா ந விஷ்ணு பக்தேஷு பாபம் ஆப்னோதி சம்சிதம் ததா விநாசமபேது மமைதத் துர்விசிந்திதம். இந்த ஸ்லோகங்கள்ல மமைதத் துர்விசிந்திதம், என்னுடைய கெட்ட மனசு, மனசான என்னென்ன கெட்டது நினைக்கிறனோ அதெல்லாம் இது மொத்தமும் நசிச்சு போகணும், அந்த பாபங்கள் போகணும் அப்படின்னு அர்த்தம். ஸ்மிருதமாத்திரோ யதா விஷ்ணு சர்வம் பாபம் வியபோகதி ததா பிரணாசுமபேது மமை தத்துர்விசிந்திதம். பகவானை ஸ்மரிச்சாலே சகல பாபம் போகுங்கிறாளே. அதே மாதிரி அப்ப என்னுடைய துர்விசிந்திதம் கெட்ட எண்ணம் அந்த பாபங்கள்லாம் போகட்டும். யதா சர்வத்ரகோ விஷ்ணு தத்ர சர்வம் ச சம்ஸ்திதம் உபயாத்து ததா நாசம் மம அகம் சித்த சம்பவம். பகவான் எல்லா இடத்துலையும் இருக்கார், எல்லாமே பகவான் கிட்ட இருக்கு அப்படின்னா அப்போ அந்த சமயத்துல என்னுடைய மனசுல இருக்கக்கூடிய தோஷங்களையும் பகவானாலே போக்க முடியும். ஏன்னா ஒருத்தர் மனசுல இருக்கிறது இன்னொருத்தருக்கு தெரியாது, பொதுவா என்ன இருக்குன்னு தெரியாது. ஆனா பகவானுக்கு தெரியாது கிடையாது, எல்லா இடத்துலயும் இருக்கிறவனாச்சேன்னு தாற்பயம். பாபம் பிரணாசம் மமசம் பிரயாதோ என்மான சம்யச்ச கரோம் இவாச்சா சாரி இனமாச்சரிதஞ்சயன்மே ஸ்மிருதே ஜகத்தாத்தர் இவாசுதேவே. நான் மனசினாலே வாக்கினாலே சரீரத்தினாலே என்னென்ன பாபங்கள் செய்தேனோ எல்லாம் பகவான் வாசுதேவனை ஸ்மரிக்கிறபடினாலே என்னை விட்டு போகணும். பிரயாந்ததோடா அமனாசமாசு ராகாதய காரண காரணேசே விஜான தீபா மலமார்க திருஷ்யே ஸ்மிருதே ஜகத்தாத்தர் இவாசுதேவே. உலகத்தை சிருஷ்டிச்ச பகவானே நான் மனசால நினைக்கிறேன். என்னுடைய மனசுல இருக்கக்கூடிய தோஷங்கள் அப்படின்னு பார்த்தா காமம் கோபம் துவேஷம் நிறைய இருக்கு, அஜானத்திலே இருந்து ஆரம்பிச்சு எத்தனையோ விதமான இதெல்லாம் இருக்கு. இது எல்லாமே போகணும். ராகாதயா அப்படிங்கிற ஆசை, அதுக்கப்புறம் வெறுப்பு, அதுலயே எத்தனையோ பல விதங்கள் இருக்கு. பவந்து பத்ராணி சமஸ்தோஷாக பிரயாந்து நாசம் ஜகதோகிலசிய மயாத்ய பக்தியா பரமேஸ்வரேஷே ஸ்மிருதே ஜகத்தாத்தரி வாசுதேவே. எல்லா ஸ்லோகத்திலையும் ஸ்மிருதே ஜகத்தாத்தரி வாசுதேவேன்னு வருது. ஜகத்துக்கெல்லாம் சிருஷ்டிச்சு ரட்சிக்கிற வாசுதேவனை நான் ஸ்மரிக்க என்னுடைய பாவங்கள்லாம் போகட்டும். பவந்து பத்ராணி மங்களங்கள் உண்டாகட்டும். சமஸ்தோஷா பிரயாந்து எல்லா தோஷங்களும் போகட்டும். நான் பக்தினாலே எம்பெருமானை நினைக்கிறேன். ஏ பூதலே ஏ திவி ஏந்தரீக்ஷே ரசாதலே பிராணிகணாச்சகேஜித் பவந்து தே சித்தி யுஜோ மமாத்ய ஸ்மிருதே ஜகத்தாத்தரி வாசுதேவே. பூமியில ஆகாசத்துல நடுவுல என்னென்ன பிராணிகள்லாம் என்னென்ன இருக்கோ எல்லாம் எனக்கு அனுகூலமா இருக்கணும். நான் பகவானை நினைக்கிறேன். நான் யாருக்கும் நான் கருதல் செய்யக்கூடாது, அவங்க எனக்கு கருதல் செய்யக்கூடாது. புஷ்யந்து மைத்ரீம் விரவந்து ராகாது உஜ்ஜந்து லோபம் க்ஷமினோ பவந்து ஆபிரம்ம விரக்ஷாந்தரகா மயாத்ய ஸ்மிருதே ஜகத்தாத ரிவாசுதேவே. எம்பெருமான் வாசுதேவனை நினைக்கிறேன். என் மனசுல மைத்ரி நல்ல சௌஹார்தத்தோட எல்லார்கிட்டையும் ஸ்னேகம்தான் இருக்கணும். என்னுடைய மனசுல ஆசை கோபங்கள்லாம் இருக்கக்கூடியது. என்னுடைய மனசுல லோபம் அப்படின்னா பேராசை முதலானதெல்லாம் அடியோடு இருக்கக்கூடாது. க்ஷமினோ பவந்து நல்ல பொறுமை நிறையா இருக்கணும். இந்த மாதிரியா பகவான் அனுகிரகம் பண்ணணும். ஆ பிரம்ம விரக்ஷாந்தரகா மையாத்திய பிரம்மா கிட்ட இருந்து ஆரம்பிச்சு மரங்கள் வரைக்கும் இவருடைய மனசு நல்ல ரீதியில பிரவர்த்திக்கணும். அவத்த குறிச்சு என் மனசு நல்ல ரீதியிலேயே நினைக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஏ பிராணில குத்திரஜிதத்ர சந்தி பிரம்மாண்ட மத்தியே பரதச்சகேசித் தேயாந்தி சித்தியம் பரமாம் மயாத்யாம் ஸ்மிருதே ஜகத்தாத்தரி வாசுதேவே. பகவானை ஸ்மரிக்கிறேன். இந்த பிரம்மாண்டத்துல எங்கெங்க என்னென்ன பிராணிகள் இருக்கோ எல்லாம் எனக்கு அனுகூலமானும், அதாவது என்ன கேட்டா நான் அவற்றுக்கு பாபம் செய்யக்கூடாது, கொசு அடிக்கக்கூடாது, எறும்பு அடிக்கக்கூடாது, ஈ அடிக்கக்கூடாது, இப்படி எல்லாம் எனக்கு அனுகூலமா வரணும்னு பிரார்த்திக்கிறார்.
அஜ்ஞானினோ ஜானவிதோ பவந்து பிரசாந்தி பாஜஸ் சததோக்ரசித்தாஹ குர்வந்து பக்திம் பரமாமனந்தே மத்ஸ்தோத்ரசிஷ்டஸ்ய ஹரே பிரசாதாத். இந்த மாதிரி ஸ்தோத்திரம் பண்ணா பகவான் ஹரி அனுகிரகம் பண்றபடினால அஜ்ஞானிகளுக்கெல்லாம் ஞானம் வரணும். யார் எப்பவுமே உக்ர சித்தாளாக கோபிச்சுட்டே இருக்காளோ அவளுக்கெல்லாம் சாந்த சித்தாளா வரணும், அவளா சாந்தமா ஆகணும். எல்லாரும் பகவான் கிட்ட பக்தி பண்ணணும். சின்னந்தியே எமே பட்டதஸ்ததான்யே பசியந்தியே எமாம் இதமீரயந்தம் தேவாசுராத்யா மனுஜா ஸ்திரச்சோ பவந்திதே எப்பியச்சு தையோ கபாஜா. இந்த ஸ்தோத்திரத்தை யார் கேட்கிறாளோ, யார் படிக்கிறாளோ, அதை யார் வேடிக்கை பார்க்கிறாளோ, அது அவளுக்கு எல்லாருக்குமே தேவர்கள் மனுஷர்கள் யாரா இருந்தாலும் எல்லாருக்கும் அச்சித யோகம் அப்படிங்கிறது கிடைக்கட்டும், பகவானுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது கிடைக்கட்டும். இதுல கேட்கிறது கேட்கிறது சொல்றது மாத்திரம் இல்லாமல் அதை பார்க்கிறது ஒண்ணு சொல்றிருக்க, அவளுக்கும் இந்த பலன் கிடைக்கட்டும் அப்படின்னு. ஏச்சாபி மூக்கா விகலேந்திரியத்வாத் சின்னந்தி மாம் நைவ விலோகயந்தி ஏச்சாதி தூரேல்ப பலேந்திரியாச்ச யார் பேச முடியாமல் இருக்கானோ, யார் பார்க்க முடியாமல் இருக்கானோ, மாதிரி ஒவ்வொரு இந்தியும் செயல்படாமல் யார் யார் இருக்கானோ அவளுக்கெல்லாம் கூட பாபங்கள் தூர போகட்டும். அந்த மாதிரி மிருகங்கள் கிருமிகள் கொசு முதலானது அவை எல்லாருக்கும் பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கட்டும். நாமஸ்வனந்த சகீர்த்திதேஷு எதத்ர புண்ணியம் ஜகத பிரசூதே தேனா விவேகோபகதாத்மபோதா பவந்து பும்சாம் மதயஸ்விசீலாக. முக்கியமா நல்ல ஞானம் வரணும், நல்ல ஞானம் வந்தா நல்ல மனசு வந்துடும். ஆக கெட்ட ஞானங்கள்லாம் போய் நல்ல ஞானங்கள்லாம் வரட்டும் பகவானுடைய அனுகிரகத்தினாலே. ஏ துக்கிதாஸ்தே சுகினோ பவந்து தேஷான்விதா மைத்ருகுணோபவன்னாக சத்யார்ஜவாத்யா ஸ்தொண்டிருதா விமாயா மத்சம்ஸ்தவாதாதித கிருஷ்ண திருஷ்டா. இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி பகவான் ஸ்தோத்திரம் பண்ண அவன் அனுகிரகம் பண்ணா துக்கம் இருக்கவாளுக்கெல்லாம் சுகமா மாறிடும், துவேஷம் மனசுல இருக்கவாளுக்கெல்லாம் மைத்திரம் ஃப்ரெண்ட்ஷிப் மனசுல வந்துடும், மாதிரி சத்தியம் நேர்மை முதலான குணங்கள் எல்லாம் வந்து சேரும். நஷ்யந்த துக்கானி ஜகத்யபயித்து லோபாதிகோ தோஷ குண பிரஜாபியஹ யதாத்மனி பிராதரிதாத்மஜே ச ததா ஜனஸ்யாஸ்து ஜனே பிகார்த்தம். ஒரு மனுஷனுக்கு இன்னொன்று மனுஷங்கிட்ட நல்ல எண்ணம் தான் இருக்கணும். வெறுப்பு சண்டை இதெல்லாம் எதனால வருது? அந்த நல்ல எண்ணம் வரும்படியாக எம்பெருமான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும். ஆத்மனி பிராத்தரீச்ச பிள்ளையோட சண்டை, சொந்த அண்ணா தம்பியோட சண்டை, இப்படிதான் லோகத்தில் இருந்துட்டு இருக்கு. அதெல்லாம் போகணும். மனசு எப்பவுமே பிரசன்னமாக எல்லாருக்கிட்டையும் ஸ்நேகமா பரையறதா பழகிறதா இருக்கணும். சம்சார வைத்தியே கிளதோஷ நிவிசக்ஷணே நிர்வத்தி ஹேத்து பூதே சம்சார பந்தா சிதிரி பவந்து ஹிருதிஷ்டிதே சர்வஜனஸ்ய விஷ்ணு. எல்லா ஜனங்களுடைய ஹிருதயத்திலையும் பகவான் இருந்தான்னா சம்சாரங்கிறதே இருக்காது, சம்சார பந்தங்கள்லாம் விட்டு போயிடும். ஏன்னா அவன் சம்சார வைத்தியன், மருத்துவனாய் நின்ற மாமணி வண்ணன் அவன். பிறவி நோய்க்கு மருந்து அறிவார் யாரும் கிடையாது, ஆனா பகவானுக்கு தெரியும். அவன் எல்லா தோஷங்களையும் போக்கடிச்சு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவன். இப்படி ஸ்தோத்திரம் இருக்கு. ஏ தட் பட்டன் பார்த்திவ சர்வ பாபை விமுஜ்யதே விஷ்ணுபரஸ்வதைவ பிராப்னோதி சித்திம் விபுலம் மகர்த்திம் நஜாப்பெணர்த்தேடும் அதிங் கரோதி. இந்த ஸ்தோத்திரத்தை யார் படிக்கிறாளோ அவ சர்வ பாபத்திலிருந்தும் விடுபடுவார்கள், நல்ல சமிருத்தி நல்ல சித்தி எல்லாம் அடைவார்கள். குறிப்பாக மனசு கெட்ட வழியில போகாது, நல்ல வழியில அவளுக்கு போகும். உத்திஷ்ட சத்வானி யானி யானி ஸ்தோத்திரம் படந்தே கிருபையா மனுஷியாக சர்வாணி தானிய பிரதிகா பவந்தி பிரயாந்தி சித்திம் பகவத் பிரசாதாது. யார் யார் இந்த ஸ்தோத்திரங்களை எல்லாம் பண்றாளோ அவர்களுக்கு எந்த தடையும் இல்லாமல் சகல காரிய சித்தியும் வரும் பகவானுடைய அனுகிரகத்தினாலே. தஸ்மாத்வே தத் சததம் நிசாசு தினேஷு தெய்வேஸ்வர மாதவசிய சங்கீர்த்தனம் காரியம் அசேஷ பாப விமோக்ஷ ஹேதோஹோ அபவாய செய்வ. சகல பாபத்தையும் போக்கடிக்கக்கூடியவன் எம்பெருமான் தான். அதனாலே இது இந்த ஸ்தோத்திரம் எப்போ பண்ணணும், ராத்திரியா காத்தாலே எப்போ சொல்லணும்னு கேட்டா, காத்தாலையும் சொல்லுங்கோ ராத்திரியும் சொல்லுங்கோ எப்போ போக முடியுமோ அப்படிலாம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டார். தஸ்மாத்வை தத் சததம் நிசாசு தினேஷு தெய்வேஸ்வர மாதவ தெய்வேஸ்வர மாதவசிய சங்கீர்த்தனம். இப்படி சங்கீர்த்தனம் பண்ணிட்டே வந்தா அப்போ மனசுல இருக்கிற தோஷங்கள்லாம் போகும்.
இதி சகல ஜனோபகாரகாரி ஹரி சரணாஜ விசிஷ்ட சுத்த புத்தி படதி கலு மகிஷ மகிஷயோ மனுஷ்ய சலயமுபைதி ஹரோ ஹத அகிலாத்ய சகல ஜனத்துக்கும் உபகாரம் பண்ணணுங்கிறதுக்காக பகவான் பல விதமான ஏற்பாடு பண்ணியிருக்கான்னு அவன் பண்ண ஏற்பாடுல ஒண்ணுதான் இந்த பாப பிரணாசன ஸ்துதி. இதாலே ஸ்தோத்திரம் பண்ணால் பாபங்கள் எல்லாம் போகும் அப்படின்னு முடிக்கிற இந்த அத்தியாயம். அடுத்த அத்தியாயம் இதனுடைய தொடர்ச்சி. 96வது அத்தியாயம். சௌனக உவாச்ச இதஞ்ச சுணு பூபால நஷ்யதே துர்விசிந்திதம் ஏனைவ உபாயேன வை பும்சாம் யோசிதாம் வாப்ப சம்சயம். அப்ப சௌனகர் சொல்ற, நான் இதோட நிறுத்தல, இன்னும் ஒரு விஷயம் சொல்றேன், கொஞ்சம் நல்லா கவனிச்சு கேட்டுக்கோப்பா. பா துர்விசிந்திதம், கெட்ட எண்ணங்கள் எல்லாம் போகணும் இல்லையோ, அதுக்கு என்ன அப்படிங்கிறதுக்கு சொல்றேன். பரதார பரத்ரவிய ஜீவ ஹிம்சாதிகே சதா பிரணதி பிரவர்த்ததே நிர்ணாசித்தம் ததே ததபிசம் ஸ்மரேது. எப்பவுமே இன்னொருத்தருடைய பொருளுக்கு ஆசைப்படுறது மனசு சகஜமா. அதனால இப்படி எல்லாம் ஆசைப்பட்டா இந்த ஸ்தோத்திரத்தை சொன்னா போறோம். விஷ்ணவே ஜிஷ்ணவே நித்யம் விஷ்ண ஜிஷ்ணவே விஷ்ணவே நமஹ ஜிஷ்ணவே ஜிஷ்ணவே சர்வம் ஜிஷ்ணவே ஜிஷ்ணவே நமஹ. பகவானுக்கு விஷ்ணு ஜிஷ்ணுன்னு ரெண்டு திருநாமம். எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருப்பவன் விஷ்ணு, எப்பவுமே ஜெயிக்கிறவன் ஜிஷ்ணு. அப்படி விஷ்ணு ஜிஷ்ணு ரெண்டு பேருக்கும் நமஸ்காரம். நமாமி விஷ்ணும் புத்திஸ்தம் அகங்காரகதம் ஹரிம் சித்தஸ்தம் ஈசம் அவ்யக்தம் அனந்தம் அபராஜிதம் விஷ்ணு மீட்யம் அசேஷே சமநாதி அசேஷே சமநாதி நிதனம் விபும் விஷ்ணு சித்தகதோ என்மே விஷ்ணுர் புத்திகதச்சயத் எச்சாஹங்காரகோ விஷ்ணு யத் விஷ்ணுர்மயி சம்ஸ்திதா. பகவான் விஷ்ணுவை நமஸ்காரம் பண்றேன், என் மனசுல எப்பவுமே பகவான் இருக்கான், என்னுடைய புத்தியில இருக்கான், என்னுடைய அகங்காரத்துல இருக்கான். இதெல்லாம் அந்த சரீரத்தில் இருக்க சில தத்துவங்கள்னு வச்சுப்போம். அந்த விஷ்ணு சித்தமயமாக நான் ஆயிட்டபடியினால விஷ்ணுர் மயி சம்ஸ்திதா பகவான் விஷ்ணு எப்பவுமே என்கிட்ட இருக்கான். கரோதி கர்த்திருபூதோசோ ஸ்தாவிரஸ்ய சரஸ்ய தத் பாபம் தஸ்மின் நேவ விசிந்திதே. இந்த லோகத்துல நம்ம யார் யார் பாபம் பண்றோமோ நிறைய பேர்த்த பண்றோம், ஆனா முதல்ல அந்த வஸ்துக்களை எல்லாம் படைச்சவன் எம்பெருமான் தான். ஸ்தாவரங்களை படைத்தவன், அது மாதிரி ஜங்கமங்கள் கால்நடைகளை படைத்தவன், எல்லாத்தையும் படைத்தவன் தானே. அதனால அவங்கிட்டே பிரார்த்திக்கிறேன், எனக்கு இவர்களை மனசினாலே ஹிம்சை பண்ணா கூட அந்த பாபம் எனக்கு கொட்டாம இருக்கணும். தியாதோ ஹரதி எப்பாபம் சொப்னே திருஷ்ட சுபாவகா தம் உபயந்திரம் அகம் விஷ்ணும் பிரணதோ திகாரம் ஹரிம். எந்த பகவானை தியானம் பண்ணாலே பாபம் போகுமோ, ஹரி ஹரதி பாபானின்னு சொன்ன மாதிரியா, எந்த பகவானை நேர பார்த்தா சகல பாபம் போகுமோ, நேர பார்க்காட்டா கூட சொப்னத்துல பார்த்தா கூட பாபம் போகும் சுபம் வரும் அப்படின்னு சொல்றாளோ, அப்படிப்பட்ட பகவானை நான் சேவிக்கிறேன். தம் உபயந்தன் நபசியாமே பிரணதார்த்தி ஹரம் ஹரிம் ஜகத் எஸ்மின் நிராதாரே மத்தியமானே தமஸ்ததா ஹஸ்தாவலம்பதம் விஷ்ணும் பிரணதோஸ்மி பராத்பரம். லோகத்திலே நிராதாரமான ஜெகத்திலே விழுந்து கிடக்கு, என்ன பண்றதுன்னு தெரியாமல் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு கைப்பிடிச்சு தூக்கக்கூடியவன் எம்பெருவான் விஷ்ணு, அவனை சேவிக்கிறேன். சர்வேஸ்வரேஸ்வர விபோ பரமாத்மன் அதோக்ஷஜ கிருஷிகேச 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 நமோஸ்துதே. ஸ்லோகங்களுக்கு அர்த்தங்கள்லாம் ஸ்பஷ்டமா இருக்கும். நிசிம்ம அனந்த கோவிந்த பூத பாவன கேசவ துருக்தம் துஷ்கிருதம் தியானம் சமணாய நமோஸ்துதே. நமோ வாமன ரூபாய நிருசிம்ஹாய நமோ நம. நமோஸ்து மாயாஹரையே ஹரையே ஹரிமேததே என்மயா சிந்திதன் திருஷ்டம் ஸ்வசித்த வசவர்த்தினா நரகாவகம் அத்தியுக்ரம் தச்சமம் நயகேசவ அப்படின்னு பகவானுடைய அவதாரங்களை எல்லாம் சொல்லி, நானு என்மயா சிந்திதன் துஷ்டம், நான் துஷ்டத்தனம் என்னென்ன மனசுல சிந்திச்சேனோ எல்லாம் போகணும். பிரம்மண்யதேவ கோவிந்த பரமார்த்த பராயண ஜெகநாத ஜெகத்தாத பாபம் பிரசமயாச்சுதா யதாபராஹ்னே பூர்வாஹ்னே மத்யாஹ்னே ச ததானிஷி காயேன மனசா வாச்சா கிருதம் பாபமஜானதா. பாபத்தை எப்படி பண்ணீங்கன்னா சரீரத்தினாலையும் பண்றேன், மனசினாலையும் பண்றேன், வாசனாலையும் பண்றேன். எப்ப பண்றீர் அப்படின்னா கேள்வியே தப்பு, எப்ப பண்ணலன்னு கேளு. ஏன்னு கேட்டான்னா கர்த்தால மத்தியானம் சாயங்காலம் ராத்திரி எல்லா வேலையிலும் என்னென்ன பாபம் பண்ணுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன். ஜானதா வா ரிஷிகேச புண்டரீகாட்ச மாதவ நாமத்ரயோச்சாரணதா தத் பிரயாத் மம சம்சயம். தெரிஞ்சோ தெரியாமலோ பகவானுடைய நாமத்ரயத்தை சொன்னாலே இது மொத்தம் போகுங்கிறா, அப்போ மொத்தம் போகணும். சாரீரம் மே ரிஷிகேச புண்டரீகாட்ச மானசம்
பாபம் பிரசமயார்ஜத்வம் வாக்ருதம் வாக்ருதம் அதம ரிஷிகேசனே புண்டரீகாட்சனே. சரீரத்தினாலே செய்யக்கூடிய பாபம், மனசினாலே செய்யக்கூடிய பாபம், வாக்கினாலே செய்யக்கூடிய பாபம் எல்லாவற்றையும் போக்கி அருள்வாயாக. எத் வஜன் எத் சொபன் புஞ்சன் எத் உத்திஷ்டன் எத் ஆஸ்திதா கிருதவாம் சாபியச்சாகம் காயேன மனசாகிரா. பாபங்கள்ல பலவிதம், நம்ம போயிட்டே பாபம் செஞ்சிருப்பேன், படுத்துட்டு பாபம் செஞ்சிருப்பேன், உட்காந்து செஞ்சிருப்பேன், நடந்து செஞ்சிருப்பேன். எப்பா போ பாப்பா என்னென்ன செய்ய செய்தேனோ, கா வாக்குனாலே மனசினாலே சரீரத்தினாலே. மகத் சல்பம் அதிஸ்தூலம் குயோனி நரக ஆவகம் ஆ ஜாது பிரதமம் சர்வம் வாசுதேவ சுகீர்த்தனாது. பெரிய பாபம், சின்ன பாபம், இந்த பாபத்துல எத்தனையோ உண்டு. சில பாபங்கள்லாம் நரகத்திலேயே எத்தனையோ அங்கேயே பிறந்து அங்கேயே வேற ஜென்மம் எடுத்து இருக்கணும்லாம் ஆயிடும். இப்படி இருந்தா எல்லாமே வாசுதேவ கீர்த்தனத்தினாலே எல்லாம் போகணும். பரம் பிரம்ம பரந்தாம் பவித்ரம் பரமம் செய்யது தஸ்மின் சங்கீர்த்திதே விஷ்ணோஹோ பதே பாபம் பிரணசியது. பரபிரம்ம என்னும் பரதாம என்னும் பரஜோதிஷ் என்னும் பவித்ரம் பவித்ரம் சொல்லப்பட்ட பகவானை ஸ்மரிக்கிறேன், பகவானுடைய பதத்திலே என்னுடைய பாபங்கள் எல்லாம் போகட்டும், பகவான் திருவடியிலே பகவான் ஸ்வரூபத்திலே என்னுடைய பாபங்கள் எல்லாம் தொலையட்டும். சூரையோ பிரவேக்ஷந்தே ஹபுனர் பவகாங்கிணா மமாகிலம் தகத்வம் ஹி தத்விஷ்ணோ பரமம் பதம். நித்திய சூரியர்கள் கூட அவளுக்கு வந்து அப்புனர்பவ காங்கியனா, திருப்பி புனர்ஜென்ம கிடையாது அப்படிங்கிறபடினால அதை ஆசைப்பட்டு பகவானை சேவிச்சுருக்கா. அந்த பகவானை நானும் சேவிக்கிறேன், எனக்கும் மறுஜென்மம் இல்லாமல் இருக்கணும். எத் பிராப்பன நிவர்த்தந்தே கந்த ஸ்பரிசாதி வர்ஜிதம் பாபம் பிரணாசயத்பத்திய தத்விஷ்ணோ பரமபதம். இந்த ஸ்லோகங்கள்லாம் தத்விஷ்ணோ பரமபதம் வருது, பகவானுடைய ஸ்வரூபம் என்னுடைய பாபத்தை போக்கடிக்கட்டும் அப்படின்னு அர்த்தம். இப்ப எட் பிராப்பியன் அநிவர்த்தந்தே கந்த ஸ்பர்சாதி வர்ஜிதம், அதாவது பாபம் பிரணாசயத்வத்திய தத்விஷ்ணோ பரமம் பதம். எந்த பகவானுடைய அந்த புண்ணிய லோகத்தை ஆசிரிச்சால் நமக்கு பாபங்கள் குறையுமோ, அப்படிப்பட்ட பகவானை ஸ்மரிக்கிறேன். சதசத்யத்ததா வியக்தா வியக்த ரூபம் அஜாஜர் பிரணமாமி ஜெகத்தாமா தத்விஷ்ணோ பரமம் பதம். சத்து என்னும் அசத்து என்னும் வியக்தம் என்னும் அவ்வக்தம் என்னும் அஜம் என்னும் அஜரம் என்னும் இப்படி எல்லாம் சாஸ்திரங்கள் பகவத் ஸ்வரூபத்தை சொல்றது, பகவானுடைய லோகத்தை சொல்றது. அப்போ அவெல்லாம் நான் சேவிக்கிறேன், என் பாபங்கள் எல்லாம் போகட்டும். சாரீரே மானசே செய்வ பாப்பே வாக்ஜே சபார்த்திவே ஹிரே சம்யங் நரோ பக்தியா படே ஸ்ரத்தா சமன்விதா. சரீரத்தினாலேயோ மனசினாலேயோ வாக்குனாலேயோ ஏதாவது பாபங்கள் எல்லாம் வந்துருத்துன்னா கவலையே பட வேண்டாம், இந்த ஸ்தோத்திரத்தை எடுத்து படிச்சா போறோம் சிரத்தையோட. முச்சதே சர்வபாபேபியா கிருஷ்ணநாம பிரகீர்த்தநாத் உச்சாரியமானே சைதஸ்மின் தேவதேசிய சம்ஸ்தவே விலயம் பாபம் ஆயாதி பாண்டமாம பாண்டபாம விவாம்பசி. உச்சாரியமானே, இது அர்த்தம் தான் தெரிஞ்சு இல்லாட்டா கூட வெறும் உச்சாரணம் பண்ணாலே கூட இவளுடைய பாபங்கள்லாம் தொலைய ஆரம்பிக்கும். தஸ்மாத் சஞ்சிந்திதே பாபே சமணந்தரமேவதே ஜக்தவியமே தத் பாபசிய பிரதமாய மகீபத்த. அதனால ஒரே வழிதான், பாபத்தை போக்கடிக்கணும் அப்படின்னா போக்கடிக்கணும் போக்கடிக்கணும் மனசால சிந்தி சிந்தி இருந்தா போறாது. பாப பிரணாசன ஸ்தோத்திரம் மூலமாக பகவானை சிந்திச்சு அந்த பாபங்களை எல்லாம் போக்கடிக்க வேணும் என்பதாக இந்த பாப பிரணாசன ஸ்தோத்திரம். இது 96வது அத்தியாயம் ஆயிடுது. உண்மையிலேயே ஆச்சரியமான ஸ்தோத்திரம், அனுசந்தானம் பண்ணலாம், பண்ண வேண்டிய ஸ்தோத்திரம். மகான்கள்லாம் நிறைய விஷயங்களை கையாண்டிருக்கா அங்கங்க இந்த ஸ்தோத்திரத்திலிருந்து. அதனாலே தஸ்மாது சஞ்சிந்திதே பாப்பே, பகவானை ஸ்மரிச்சாலே பாபங்கள்லாம் போகும். அப்போ இந்த ஸ்தோத்திரத்தை ஜபம் பண்ணி பாராயணம் பண்ணால் சகல பாபங்களும் தொலையும் என்பதாக சொல்லி இந்த பாப பிரணாசன ஸ்தவத்தை முடிக்கிறார். அதுக்கு அடுத்த அத்தியாயத்துல க்ஷத்ரபந்து உபாக்கியானம் அப்படிங்கிறது முக்கியமான உபாக்கியானம், இப்ப ஆரம்பிச்ச சமயம் இருக்காது, அதனால அதை அடுத்த வாரம் பார்க்கலாம். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேன மகிம் மகிஷாஹ கோ பிராமணேபிய சுகமஸ்து நித்யம் கோபா லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ. ஹரத்யகமசேஷம் யோ ஹரிஷ் அபிசம்ஸ்துதஹ அசேஷாகஹரம் விஷ்ணும் ஹரிவர்ணம் ஹரிம் நுமஹ.